இந்த உலகத்திலேயே ரொம்ப கிரேசியான திங்க தெரியுமா, சம்மந்தமே இல்லாத விஷயத்த சம்மந்தமே இல்லாம சம்மந்தமே இல்லாத நேரத்தில் சம்மந்தப்படுத்தி பேசுறது. இது ஏன் நீ இப்ப சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல, இன்ட்ரோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன். பட் நான் பேசுறதுக்கும் இப்ப நம்ம பேச போற டாபிக்கும் சம்மந்தம் இருக்கு. அது என்ன சம்மந்தம்? ஆமா, சம்மந்தமே இல்லாத 10 ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். டேய், உண்மையை சொல்லு, நீ பேசுனது ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா? ஏன் இப்படி குழப்புற? தெளிவா சொல்லு. ஸோ ஓகே, சிம்பிள்ங்க. சம்மந்தமே இல்லாத ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பத்தி, ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லாத ரேண்டம் ஃபேக்ட்ஸ் 10 பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். நானா சுந்தர், வெல்கம் டு சிஎஸ்டி. வாங்க வீடியோ கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட்னா கூஸ் பம்ஸ், புல்லரிக்கிறது. ஆமாம், புல்லரிக்கிறதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே தான். ஸோ அந்த புல்லரிக்கிறது வந்து அந்த கூஸ் பம்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கு வருது அப்படின்னு தெரியுமா? நம்மளை பெருசாக காமிக்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முன்னாடிலாம் காட்டுவாசியா பரஸ்ல இருந்திருக்கோம்ல. ஸோ அப்போ பிரெடேட்டர்ஸ் இந்த சிங்கம் அந்த மாதிரி பிடிக்கிறதுல இருந்தால் நம்மளை காப்பாற்றிக்க, அதை வந்து நம்மளை பெருசாக காமிக்க வந்து யூஸ் ஆனது அந்த கூஸ் பம்ஸ். ஸோ அதனால நம்மளுக்கு அப்போ வந்து ஏர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்ததுனாலேயே அதை வந்து பெருசாக காமிக்கும் போது அது வந்து கொஞ்சம் பிக்கரா ஒரு ஜெய்ஜாண்டிக்கா காமிக்கிற ஃபீல் கிடைக்கிறதுனாலே வந்து கூஸ் பம்ஸ் வந்து நம்ம குருவாயிருக்கு. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னா வந்துட்டு வேஸ்ட். நம்ம எவ்வளோ வேஸ்ட் யூஸ் பண்றோம். ஏன் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நீங்க ஏதாவது சாப்பிட்டு குப்பையில போட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா பீப்புள்ஸும் சேர்த்து குப்பை போட்டு வந்து எவ்வளோ மொத்தமா ஓரளவுக்கு சேருது அப்படின்னு ஒரு ஆவரேஜா ஒரு 1 இயர்ல கனெக்ட் பண்ணோம்னா 1 பில்லியன் மெட்ரிக் டன்ஸ், 1 பில்லியன் மெட்ரிக் டன்ஸ், 1 பில்லியன் அப்படின்னாலே 100 கோடி. ஸோ டென்ஸ்னாலும் 1000 கிலோ. ஸோ மெட்ரிக் டென்ஸ் நம்ம பேசிக்காக மேத்ஸில் இருக்கு. ஸோ இதை விட்டுருங்க, நம்ம இந்த கணக்கு போட வேணாம். ஸோ அடுத்து வந்துட்டு தேர்ட் ஃபேக்ட்னா வந்துட்டு இப்போ லேடிஸ்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஹேர் க்ரோத்தும் நெயில் க்ரோத்தும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபோர்த் ஃபேக்ட் வந்து இப்போ நம்மளை பார்த்து யாராவது ரொம்ப அழகாக இருக்க, ஸ்மார்ட்டாக இருக்க அப்படின்னு சொன்னால் அவங்க வெக்கமாக வரும். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வெக்கப்படுவேன் என்னலாம் அப்படின்னு சொன்னால் வந்து, ஸோ அப்படி வந்து நான் வெக்கப்படுறோம்ல, அது வந்து ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆமாங்க, ஹியூமன்ஸ்க்கு தான் ஒரே அனிமல் வெக்கப்படுறது உணர்ச்சி இருக்குது. ஸோ அடுத்து ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து நான் நாஸ்ட்ரல்ஸ் இருக்குல்ல, மூக்கு ஜாரங்கள். ஸோ அது வந்து ரெண்டுமே ஒரே டைமில் வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு தான் நினைப்போம். பட் வந்து அப்படி இல்லையா? ஸோ வந்து ஒரு டைமில் வந்துட்டு ஒரு நாஸ்ட்ரல் மட்டும்தான், அதாவது மூக்கு தர மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுமா? ஸோ அப்படி வந்து வந்து மற்ற வந்து அந்த டைமில் வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அடுத்த செவன்த் ஃபேக்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு வந்து நம்ம நிறைய டைம் ஃபீல் பண்ணிப்போம். முக்கியமாக படிக்கிற டைமில், படிக்கிற ஆரம்பித்தோன்னா 10 நிமிஷத்தில் தூங்கிடுவோம். ஸோ இது நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஸோ அப்படி இருந்து நம்ம இது பண்ணுறோம்ல, ஸோ அந்த டைமில் நம்ம சுவிங்கம் யூஸ் பண்ணோம்னா வந்து கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம ஈஸியாக படிக்க முடியும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 8th ஃபேக்ட் என்னன்னா, நம்ம சூப்பர்மேன் பார்த்துருக்கோம், டிசி பெரிய சூப்பர் ஹீரோ. ஏன் நம்ம சூப்பர்மேன் ஹீரோஸில் முக்கியமான தெரியப்பட்ட ஹீரோவில் அவரும் ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கிற சூப்பர்மேன் வந்து ஃபஸ்ட்டு இப்போ பறப்பாரு எல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணுவோம் பறக்கிறதையும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அவர் கிரியேட் பண்ணும்போது அவர் வந்து பறக்கிற மாதிரிலாம் காமிக்கல, ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சாங்க. லேட்டராக தான் அவருக்கு வந்து இந்த காமிக்ஸை வந்து இது கிரியேட் பண்ணும்போது வந்து அப்புறமா பறக்கிற சக்தி தான் வந்திருக்கு. ஸோ 9th ஃபேக்ட்னா, நம்ம குழந்தைங்கலாம் வந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்போம், நம்ம பார்த்துருப்போம், நம்மளே சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய கேட்டிருப்போம். ஸோ அப்படி வந்து ஒரு குழந்தை வந்து மினிமம் எத்தனை க்வெஷ்சன் கேட்கும் உங்களுக்கு தெரியுமா? என்ன ஒரு 50 கேட்கும், 100 கேட்கும்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 300 க்வெஸ்டின் ஒரு நாளில் மட்டுமே அது கேட்கும். ஸோ இது மாதிரி கனெக்ட் பண்ணி பாருங்களேன், எத்தனை கேட்டிருப்போம், எத்தனை பேர் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்போம். நம்மளை குழந்தை அப்படியே இருந்திருக்கலாம். 9th ஃபேக்ட் என்னன்னா, நம்ம வந்து புறாவை தூதுவித்து பார்த்துருப்போம், டால்பின்ஸை தூதுவித்து பார்த்துருப்போம்மா, என்னடா உளற அப்படின்னு கேட்காதீங்க. World War I அண்ட் World War II டைம்ஸில் வந்து டால்பின்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி அதை வந்துட்டு தூது அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரி படையிலேருந்து ஷிப்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா டால்பின்ஸ் மூலமாக சிக்னல் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து 10th ஃபேக்ட் என்னன்னா வந்து, இது வரைக்கும் நம்ம இந்த உலகம் வந்து எத்தனையோ வருஷம் நம்ம உலகத்தில் வந்திருப்போம், இந்த உலகமும் கிட்டத்தட்ட 4 பில்லியன் கோடி வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியும் பட்டிருப்போம். ஸோ இத்தனை வருஷமாக இந்த உலகம் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ ஸ்பீஷஸ் வரைக்கும் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன ஒரு 100 கோடி வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் எவ்வளோ வாழ்ந்துருக்குன்னா 8.7 பில்லியன், அதாவது 80 கோடி ஸ்பீஷஸ் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கு. இப்போ நம்மளும் சொல்லிக்கலாம் 80 கோடியில் ஒருத்தன் அப்படின்ட்டு. சரி சரி ஓகே,
ஸோ லெவன்த் ஃபேக்ட், ஒரு போனஸ் ஃபேக்ட் வந்து என்னன்னா, நம்ம ஸ்னீஸ் பண்றோம்ல தும்முறோம்ல அது வந்து கிட்டத்தட்ட வந்து சீட்டா ஓடுற வேகத்தோட ஜாஸ்தியாவே நம்ம அந்த வேகம் வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஸ்னீஸ் பண்ணும் போது சீட்டாவோட வேக ஓடுற ஸ்பீடு வர நம்ம ஜாஸ்தியா வந்து அந்த ஸ்பீடு இருக்கு. ஸோ இவ்வளவுதான் மக்கள் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலும் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஸோ ஹெல்ப் பண்ணி இந்த பையனை கொஞ்சம் வளர்த்து விடுங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோவில் போட்டு நான் பாய் டாடா, சி யூ.